ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரசம், புளி சாப்பாடு, புளி குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு புளி யூஸ் பண்ணியிருப்போம். அந்த புளி வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த சக்கை வந்து தூக்கி போடாமல் அந்த ஃப்ரிட்ஜில் அந்த சக்கையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து அதை வச்சு ஒரு லிக்யூட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரொம்ப நாளாக ஒரு 4-5 டைமாக யூஸ் பண்ணியிருந்தேன் புளியோட சக்கை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமனு, துணிக்கு போடுற சோடாப்பு 2 ஸ்பூனு. இதை வச்சு நம்ம எப்படி இப்போ லிக்விட் ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. லெமனை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி லெமன் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து லெமனோட தோல், லெமனை யூஸ் பண்ணிட்டு லெமன் தோல் இருந்தால் கூட அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி லெமனை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். லெமன் நல்லா கொதித்ததும் நம்ம அந்த புளிச்சக்கையும் போட்டு கொதிக்க விடலாம். இப்போ லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் நல்லா கொதிக்குது. நீங்கள் ஒரு லெமன் தான் இல்லை, எத்தனை லெமன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் தோலும் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்தப்பறம் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான், நம்ம புளி எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்தப்பறம் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து நான் அந்த புளிச்சக்கையை வந்து போட்டுக்கிறேன். அந்த புளிச்சக்கை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறேன். நல்லா கொதித்து கொதி வரட்டும். இந்த லெமனும் புளியும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த வடிகட்டு லிக்னோட வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ அப்பப்போலாம் எடுத்து நீங்கள் அதில் அந்த லிக்விடுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் துணி சோடாப்பு, அதாவது துணிக்கு போடுற சோடாப்பு சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் பாத்திரம் பித்தளை பாத்திரம் விளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சமையல் பண்ணுறப்ப ஏதாவது அடி பிடிச்சிருச்சுன்னா அதை கழுவுறதுக்கு நீங்கள் இதில் 2 ஸ்பூன் போட்டு, இந்த லிக்விட் 2 ஸ்பூன் போட்டு கொதிக்க விட்டு நீங்கள் க்ளீன் கழுவுனீங்கன்னா அந்த பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இது மாதிரி நிறைய யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த லிக்விட் ஃபுல்லாகவே எனக்கு இப்போ வளர்க்குறதுக்கு தேவை, அதனால் நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சோடாப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ ஒரு பழைய ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு இப்போ யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஒரு ஓல்டு பாட்டில் இருந்தால் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அப்பப்போ தான் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சோடாப்பு சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.